நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. புளிய மரத்தின் அடியில் வீடு இருப்பது நல்லதா? நிறைய வீடுகள் வந்து இந்த மாதிரி மரத்துக்கடியில் வந்து கட்டுவாங்க. எதுக்குங்கும் போது வெய்ய காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், வீடு வந்து எப்போது கூலிங்காகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது கட்டலாமா கட்டக்கூடாதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. புளிய மரத்தோட அடியில் வீடு கட்டும்போது நமக்கு வந்து சில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் வந்து அந்த மரங்கள் வந்து அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறதுனால அதை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் புளிய மரத்துக்கு அடியில் வீடு இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க.